வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டென்த் அறிவியல்ல லெசன் நம்பர் ஒன்ல இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய கணக்குகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்க்க போறதுக்கு வந்து செகண்ட் சம்மு. செகண்ட் சம்மு ரெண்டாவது கணக்கு பாருங்க. 1 கிலோகிராம் எடையுடைய பந்து ஒன்று 10 மீட்டர் வினாடி -1 திசை வேகத்துல தரையின் மீது விழுகிறது. மோதலுக்கு பின் அதனுடைய ஆற்றல்ல மாற்றம் இல்லாம அதே வேகத்துல மீண்டும் உயர செல்கிறது அப்படின்னா அதில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு பந்து என்ன சொல்றோம், மேல போயிட்டு கீழே வருது, மேல இருந்து கீழே வந்து திரும்பியும் என்ன ஆகும், மேல அதே வேகத்திலே உயர செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஏற்படக்கூடிய உந்த மாற்றம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மீண்டும் அதே வேகத்திலே போகுது அப்படிங்கும் போது அதுல உந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம கணக்கிட போறோம். இப்ப நிறை அப்படின்னு சொல்லும் போது என்ன கொடுத்திருக்காங்க, நிறை என்பது என்னது, எம். எம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எவ்வளவு, 1 kg, 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம கணக்கிட கிடைக்கலாம். அடுத்தது என்னது, வெலாசிட்டி, திசை வேகம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 மீட்டர் வினாடி -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மீட்டர் வினாடி -1 எடுத்துக்கலாம், இத கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1 கிலோகிராம் வெலாசிட்டிங்கிறது 10 மீட்டர் வினாடி -1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம உந்த மாற்றம் தான் கண்டுபிடிக்கணும். உந்த மாற்றம் போது பந்தாகப்பட்டது மேல இருந்து கீழே வந்து அதே வேகத்துல மேல செல்லும் போது அதுல எந்த ஒரு மாற்றமுமே வரல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அத நெகட்டிவ் சைனா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப உந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சமன்பாடு என்னன்னு கேட்டா, இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம். ஓகேயா, இறுதி உந்தம் போது கடைசியா ஏற்படக்கூடிய அந்த உந்தம் என்னவோ அதிலிருந்து தொடக்க உந்தத்தை நம்ம என்ன பண்ணணும், கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சரியாது என்ன, நம்ம என்ன அதனுடைய உந்த மாற்றம் அப்படின்னு கிடைக்கிறது. அப்ப இறுதி உந்தம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், இறுதி உந்தத்துல நமக்கு மாற்றம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், மைனஸ் எம்வி அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது மீண்டும் மைனஸ், அப்ப எம்வி அப்படிங்கிறது தான் இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம் போது மைனஸ் எம்வி மைனஸ் எம்வின்னு அப்ப எடுத்துக்கணும். மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும், மைனஸ் 2 mv அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நமக்கு கொடுத்த இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், அப்ளை பண்றோம், சப்ஸ்டியூட் பண்ணும் போது மைனஸ் 2 × 1 kg எம்ங்கிறது எவ்வளவு, 1. அடுத்தது என்னது உங்களுக்கு, திசை வேகம் விங்கிறது எவ்வளவு, 10. அப்போ 2 × 1 × 10 அப்படின்னு சொல்லி நம்ம இதை பெருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 20 kg மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம், தமிழ்ல எழுதுனா மைனஸ் 20 kg மீட்டர் வினாடி -1, இதுதான் நமக்கு உந்த மாற்றம் என்பது விடை. ஓகே, ஒரு பந்தாகப்பட்டது மேலிருந்து கீழே வந்து மீண்டும் மேல செல்கிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லாம. அப்ப அது நிறை என்ன எடுத்துக்கிறோம், 1 kg எடுத்திருக்கோம், வெலாசிட்டி 10 மீட்டர் வினாடி -1 கொடுத்திருக்காங்க, உந்த மாற்றத்துக்கு உண்டான சமன்பாடு என்னன்னு கேட்டா இறுதி உந்தம் மைனஸ் தொடக்க உந்தம் அப்படி எடுத்திருக்கோம். இதுதான் உந்த மாற்றத்திற்கான சமன்பாடு. ஓகேயா, உந்த மாற்றம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன அதற்குண்டான சமன்பாடுனா இதுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம், மைனஸ் எம்பி, இறுதி உந்தத்துல மாற்றம் இல்லைங்கிறதுனால அதை மைனஸ்னு நம்ம கன்சிடர் பண்றோம். மீண்டும் மைனஸ் தொடக்க உந்தத்துல இருந்து கழிக்கும் போது மைனஸ் எம்பி இன்டூ மைனஸ் எம்பின்னு நமக்கு -2 mv ஆகும். அப்ப நமக்கு கொடுத்த மதிப்புகளை இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம்னா -2 × 1 × 10 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிறது பதில், உங்களுக்கு -20 kg மீட்டர் வினாடி -1 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்குண்டான விடை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.